சமீபத்தில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க வீட்டுக்கு. பொண்ணு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா, நல்ல பொண்ணு, நல்லதா இருந்தா, காலேஜுக்கு போனதுலேருந்து கீழ்ப்படியவே மாட்டா, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல, ரொம்ப முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு எரிஞ்சி எரிஞ்சி விழுறா. நான் கூட்டு வரேன், ஆனா நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு என் பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க அம்மா வந்தாங்கம்மா, இதெல்லாம் உனக்கு சொன்னாங்கம்மா அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்லாதீங்க ஐயா. இப்போ நான் கேட்டேன், என்கிட்ட கூட்டே வர வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறேன், அதை உண்மையாக சொல்லுங்க, நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இன்னும் நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, பொண்ணு தானாக சரியாயிரும். சொல்லுங்க ஐயா. உங்கள் பொண்ணை தொட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்களா? ஆ, வளர்ந்துட்டான் யாவ, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா, உன் குழந்தமா, உன் குழந்தை, என் பொண்ணு மேல நான் அவ்வளவு உசுரே வச்சிருக்கியா, உசுறு நீ வச்சிருக்க, அதை எப்படி காட்டுற? இல்லையா, எப்பா பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமே நோண்டிக்கிட்டு இருக்காய். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ரைட், ஓகே, நீ ஒண்ணு செய்யுங்க, பொண்ணை தொட்டு பேசுங்க, முத்தம் கொடுத்து பேசுங்க, அன்பா பேசுங்க. திடீர்னு பண்ணா ஒரு மாதிரி நினைப்பாள் ஐயா, நீங்க தானம்மா சொன்னீங்க திடீர்னு ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு. அல்லேலூயா. திடீர்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு திடீர் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்க மாட்டாங்க, ஊசியை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் இப்போ இல்லை. நான்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாச்சு, மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் சில பேர்லாம் இருப்பாங்க பாருங்க. சரி, திடீர்னு ஏதோ ஒரு சிக்கோ ஒரு பலவீனமோ வந்துருச்சு, திடீர்னு எப்படி டாக்டர் கிட்ட போறதுன்னு சொன்னா கலரி கலரைக்கு போறீங்களா, எப்படி வசதி, அப்படி ஆயிரும் இல்லையா? சரி, நீங்க போங்க, பேசுங்க, தொட்டு பேசுங்க, அணைச்சு பேசுங்க, முத்தம் கொடுத்து பேசுங்க, உங்க அன்பை வெளிப்படுத்துங்க, ஒரு பெரிய மாற்றத்தை பிள்ளைக்குள்ள பார்ப்பீங்க. அது நடந்து 2 மாசம் ஆச்சு. இப்ப சொல்றாங்க, ஐயா உண்மைதான் ஐயா, உங்ககிட்ட கூட்டு வராமலே ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு, பெரிய மாற்றம் வந்துருச்சு, ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்னா பெற்றார்களை நான் சொல்லுகிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் தொடும் பொழுது நீங்கள் தொடவில்லை, உங்கள் கரங்களோடு சேர்த்து கர்த்தருடைய கரங்கள் உங்கள் குழந்தைகளை தொடுகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தொடுவது கிடையாது, உங்கள் கைகளோடு கைகளாய் கர்த்தாதி கர்த்தருடைய கரங்கள் உங்கள் பிள்ளைகளை தொடுகிறது. எதற்கு தவறுகிறீர்களோ, தவறவில்லையோ, காலம் கடந்தாலும் பரவாயில்லை, உங்கள் பிள்ளைகளை தொட்டு ஜெபிக்க மறவாதிருங்கள். அது தினமும் நீங்க செய்யணும். அல்லேலூயா. நல்ல பழக்கங்கள் சொல்லி வர வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல பழக்கங்கள் என்பது நம்முடைய நாடி நரம்பிலே ஊறி போன ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்ல மழை அடிக்குது, நல்ல மழை அடிக்குது, ஜோரா வெள்ளம் ஓடுது ரோட்ல, ஜோரா வெள்ளம் ஓடுது. நிச்சயமா அதுல நம்ம போனோம்னா நம்மளே அடிச்சுட்டு போயிடுவோம், அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப பாருங்க அண்ணா, என்ன பண்ண மாட்டோம், அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போக மாட்டோம், சேஃபா என்ன பண்ணலாம் அதுதான் நம்ம யோசிப்போம். நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே நம்ம யோசிப்போம் பாருங்க. அது யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இது நல்ல விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், அன்புக்கு அடுத்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்புகளுக்கு அடுத்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள். இதை நம்ம பாருங்க செய்கிறதுக்கு ஒரு நாளும் தவறவே கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பதற்கு ஆவல் கொள்ளுங்கள், ஆவலாதியாயிருங்கள், பிரியம் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தொடுதல் தேவனுடைய ஒரு பெரிய தொடுதல் அந்த பிள்ளைகளுடைய லைஃப்ல வெளிப்படும். உன்னுடைய தொடுதல் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குஷ்டரோகியை அவர் தொட்டார் பாருங்க, யாருமே தொடல, அவர் தொட்டதுக்கு அப்புறமா அந்த தொடுதலே அவனை சுகமாக்கிட்டு இருக்கும். அந்த தொடுதலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா.
இப்போ கூட ஒண்ணுமே இல்லை. சில நேரத்தில் நான் வந்து ஆண்டவரே என்னை தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணும்போது என் கையை நானே பிடிச்சிப்பேன், உங்க கையை நீங்களே பிடிச்சிப்பீங்களா? அல்லேலூயா. ஏன்னா என் கையெல்லாம் கர்த்தருடைய கை தான். அல்லேலூயா. தொட்டு நான் சொல்ற அந்த கண்களை மூடி நீங்க உணர்வது தான் நீங்க முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆவியா இருக்கிறீர்கள், தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியின் மனிதனுக்கு உடுப்பு கிடையாது, ஆவியான தேவனுக்கும் உடுப்பு கிடையாது. இப்போ இந்த ஆவியான எனக்கும் ஆவியான தேவனுக்கும் உணர்வு தான் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நான் அவரோடு கலக்கப்பட வேண்டுமே ஆனால் இந்த உலக சூழலை கொஞ்சம் நான் மறக்க வேணும். இந்த சூழலை நான் கொஞ்சம் மறந்துட்டு தேவனோடு இணைவதற்கு என்னை முற்றிலுமா அர்ப்பணிக்கிற தத்தம் செய்கிற அந்த நேரம் அவர் என்னை தொடுகிற ஒரு நேரம். யோவான் சொல்லுகிறார், நீங்க வெளிப்படுத்தல் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் யோவான் வயசான காலத்துல பாருங்க தொட்டு பரட்டி எடுத்துறாரு அவரை. யார, எத்தனை பேர் நீங்க வெளிப்படுத்தல் ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியல. நான் 6 மணி நாட்கள் ஆரம்பத்துல வாசிக்கும் போதே பயந்து பீதி அடைஞ்சு பைபிளை மூடி வச்சிட்டேன். ஆனா அதை எப்படி வாசிக்கணும்னா ஆவின் கண்ணோட்டத்தோடு ஆவின் கண் கொண்டு வாசிக்க வேணும். மாம்ச கண் கொண்டு வாசிச்சா அவ்வளவுதான், கை கால நடுங்க ஆரம்பிச்சிடும். 2, 3, 4, 5 அதிகாரத்துக்குள்ள போறதுக்குள்ள நீங்க அவருங்க ஆவில நிறைஞ்சு வாசிச்சு பார்த்த பாருங்க, ஒண்ணுமில்ல, நானே யோவானா மாறிட்டேன், ஆவிக்குள்ளாய் மாறிவிட்டேன். ஆவியானவர் பாருங்க சும்மா பரட்டி எடுத்துறாரு மனுஷனை. எங்க கூட்டு போறாரு, அங்க கூட்டு போறாரு, தூக்கி கூட்டு போறாரு. எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த மந்திரி என்ன பண்றாரு, ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாரு. ஞானஸ்தானத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணல, அந்த மந்திரி முன்னாடி நின்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு இல்ல. எதுக்கு? சாதாரணாலே ஏதாச்சும் ஒரு காணிக்கை கொடுப்பான், மந்திரி எவ்வளவு காணிக்கை கொடுப்பான் இல்ல, யோசித்து பாருங்க. இல்ல இவரு மந்திரி கிட்ட போயிட்டு நான் பெரிய அற்புத அடையாள ஊழியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் போட்டு அவன் பேசிட்டு இல்ல பாருங்க. அவன் ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் அப்படியே அவனை தூண் போயிட்டாரான். ஆவியானவர் அப்படியே அவனை தூக்கிட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, எந்த அளவுக்கு இந்த உலக தொடர்புகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைய குறைக்க 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 குறைக்க, நான் சொல்றேன், உள்ளான மனுஷனுடைய ஆவியின் பலன் எழும்ப 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 இந்த இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. இந்த சீப்பான மட்டமான விஷயங்கள்லாம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை விட ஒரு உயர்வான மகிமை, ஒரு தொடுதல் உங்க லைஃப்ல அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆவியானவருடைய ஒரு உயர்வான ஒரு மகிமை மகத்துவங்கள் உங்கள் வாழ்வில் அது மகத்தான ரகத்தில் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ பிலிப்பு எப்படி ஆவியினர் தூக்கிட்டு போனாரோ, கொஞ்சிக்கிட்டு போனாரோ, அணைச்சிக்கிட்டு போனாரோ, அப்படியே அள்ளிக்கிட்டு போனாரோ, யோவான் சொல்லுகிறார் நான் ஆவிக்குள் ஆனேன். ஆண்டவர் அவர் ஆவிக்குள் ஆக்கல. நீங்க வசனத்தை வாசிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர் ஆவிக்குள் ஆக்கல, கர்த்தர் வந்து அவர் தலையை பிடிச்சி ஆட்டி. இன்னைக்கு பாருங்க, உங்களை ஆவிக்குள்ளாக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. உங்களை ஆவிக்குள்ளாக்கி அப்ப கூட ஏதாச்சும் சில பேர் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆவிக்குள்ளாக்கி அப்ப கூட சில பேர் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆவிக்குள்ளாக்கணும், அதுக்குள்ள பக்கத்துல ஏதாச்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு பாருங்க. அப்ப அவர் வந்து இதை செய்யறது இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ. நான் ஆவிக்குள்ளாக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவருடைய தெய்வீக தொடுதல் உங்களை சுகமாக்கும், அவருடைய தெய்வீக தொடுதல் உங்களை விடுதலையாக்கும், அவருடைய தெய்வீக தொடுதல் உங்களை பலப்படுத்தும், அவருடைய தெய்வீக தொடுதல் உங்களை வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் மாற்றும்.